இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் அமாவாசை திதி சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி போதாயன இஷ்டி இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சுக்ரன் தனுசில் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானம் வலுவாருக்கு ராசிநாதன் செவ்வாய் மற்றும் பாக்யாதிபதி குரு பரிவர்த்தனை பட் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதே வகையில் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் அதாவது கடந்த காலத்தை நினைத்து மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உடல் சார்ந்த விவரங்களில் விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு ம வேலையில் இருக்கிறவங்க இவர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படும் மாலை மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரா ராசியில் இருக்க ராசியில் இருக்கிற குரு ராசிநாதன் தன் பார்வைக்கு கொடுத்துட்டு இருக்காரு அதாவது ராசிநாதன் செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால குருமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இளம் பிராயத்தினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றிணைந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸாம்ஸில் சக்சஸ் ரேட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் எட்டாம் பார்வையாக செவ்வாயின் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி மூலமாக பூமியை விற்று வரக்கூடிய பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அரசு வகையில் வெற்றி உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட வெற்றி உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட வெற்றி எல்லா விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்குகள் ஏதாவது உங்க பேர்ல இருந்ததுன்னா நீங்க யாருக்காவது யார் பேர்லயாவது வழக்கு தொடுத்திருந்தா அந்த வழக்குகளில் வழக்குகளில் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்பட்டு ஏற்பட்டு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் நன்மைகள் ஏற்படுகின்ற வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க அதிகாரிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் வாய்ப்பும் சூழ்நிலையும் நல்லா இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினைச்ச உங்களுடைய நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாயை கொடுத்துடாதீங்க பண விவகாரங்களில் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கலில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எட்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லோரும் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு குறியாக இருப்பாங்க அதனால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் அடுத்தவங்களுக்கு இலகின மனம் காட்டி உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவசரப்பட்டு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளுக்காக அவர்களின் படிப்புக்காக அவர்களின் உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அவர்களும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரித்து அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை சரி வெளியில தான் நல்ல மரியாதையாக இருக்குமான்னு கேட்டால் வெளியிலையும் உங்களுக்கு பெருசாக நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் குறி குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் இல்லை உத்தியோக விஷயத்தில் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் விரக்தி மனப்பான்மை இன்னைக்கு யாருக்கிட்டையாவது பணத்தை ஏமாறுறதுக்கோ பொருளை ஏமாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய நிதானத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை இழந்து கோவப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசியமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உடல் அசௌகரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள் எந்த ஒரு வேலையும் இன்றைக்கி உருப்படியாக நடக்காது ஏதாவது ஒரு வேலை ஆரம்பித்தீங்கன்னா அதில் தடை ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்ட்டு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு முன்னாடி சில பேர் இருந்து எதிரிகளாக இருந்து உங்கள் காரியத்தை தடை ஏற்படுத்துறதுல முனைப்போடு செயல்படுவாங்க இப்படி எல்லா விஷயத்திலும் தடை இருக்கே அப்படின்ட்டு வீட்டிலேயே இருக்கலாம்னா வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுடைய மாமனார் மாமியார் வாழ்க்கை துணை குழந்தைகள் இப்படி எல்லாரும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு உங்களை எரிச்சல் அடைய வைக்கிறதுல முன் முனைப்போடு செயல்படுவார்கள் அதில் அவங்க மு முன்னாடி நீக்கணும்னு பார்ப்பாங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் இதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடனாக இல்லாட்டினாலும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டத்திடம் ரொம்ப ரொம்ப அந்யோயமா இருக்கிறத முயற்சி பண்றதை அவாய்ட் பண்ணுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் எனக்கு தெரிஞ்சு சந்திராஷ்டம தண்ணிக்கு சுப செலவு ஏற்பட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்களில் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமானத்திலையும் தொய்வு இருக்காது ஆனால் செலவு பண்ணுறதுலேயும் தொய்வு இருக்காது ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை கேட்ட விஷயத்தில் உங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால மன வருத்தம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உறவர்கள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உறவினர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் பூரிப்படைவதற்கு வாய்ப்பிருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமான வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் வருகின்ற ஒரு யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களின் ஆசையை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தசமஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் முன் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பேர் தான் வந்து ந லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும் யார் அடுத்த பொசிஷன் இந்த இந்த குறிப்பிட்ட பொசிஷனுக்கு ப்ரமோட் பண்ணலான்னு கேட்டால் உங்கள் பேர் தான் நம்பர் ஒனில் இருக்குது அதனால் அவசரப்படாதீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று இரவுக்கு மேலே நாளைக்கு காத்தாளிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க உறவுகளை சந்திக்கிறதுக்கும் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர கெடுதலை ஏற்படுத்தாது காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி காண்டு அதன் மூலமாக உங்களுக்கு இழந்த மரியாதை இழந்த செல்வாக்கு இழந்த நிலம் இழந்த இழந்த பூமி இப்படி எதெல்லாம் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அதெல்லாம் திரும்ப பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க இப்படி எல்லாரும் உங்களை உங்களை சுற்றி இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாகவும் சரி நண்பர்கள் ரீதியாகவும் சரி அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதரை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நபரை சந்திப்பதற்குண்டான அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி கிடைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படும் எந்த தொழில் பண்ணாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவனாக கொண்டவர்களாக இருக்கணும் நீங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சாமல் சார்ந்தவராக இருக்கணும் நிறைய பேசுகிறவங்களாக இருக்கணும் இந்த மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு இன்று சாதிக்க முடியாத விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்களோடு சேர்ந்திருக்காரு குரு பார்வையில் இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால கடன் உதவியை கொண்டு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஐந்தாம் இடத்துல சுக்ரன் அதனால் குறிப்பாக யாருக்கெல்லாம் கடன் உதவி கிடைக்கும் அப்படின்னா குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயமாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் லோன் கேட்டிருந்தா அந்த லோனோ அந்த கடன் உதவியோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது யாருக்கு உதவிகரமாக இருக்கும்னா உத்தியோகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவிகரமாக இருக்குமே தவிர இந்த கடன் உதவி நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அந்த கம்பெனிக்கு பண உதவி கேட்டிருக்கீங்க பேங்க்கில் அப்படின்னா அந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இல்லை மற்றபடி உங்களுக்கு அனுகூல பலன் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்னதான் பிரச்சனை என்னதான் நண்பர்கள் உதவி செஞ்சாலும் பிரச்சனைகளை தரக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இருக்காங்க ஏன்னா ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அதனால் வந்து எதிரிகளின் தொல்லையும் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த தரும தன வருமானத்தை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையிலிருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றனால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுக்காக நீங்கள் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை பராமரிக்கணும் வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நாலு விதமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு விதமான செலவுகள்னால் தந்தைக்காக செலவு தாயாருக்காக செலவு உங்களுடைய வீட்டு பராமரிப்பு செலவு குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இன்னைக்கு செலவு வரத்துக்கு உண்டான பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்களின் தொல்லையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதில் பத்தாததுக்கு எதிரி வெளியிலேருந்து வேற வரணுமான்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் அது உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் அல்லது உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு உதவிக்காக உங்ககிட்ட வந்தாங்க அவங்களுக்கு அந்த உதவி செய்ய முடியாம திருப்பி பணத்தை கொடுக்கணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையற்ற அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அனாவசியமான வாக்குவாதம் ஏற்படும் தொழில் மந்தத்தன்மையுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய முக்கிய செய்திகள் அல்லது முக்கிய நிகழ்வுகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக வளர்ச்சி பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளுடன் அமிக்கபிள் சுச்சுவேஷன் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சற்று எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சற்று மன பொருத்தம் இல்லாமல் இருக்குது நீங்கள் கேட்கறது அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் கேட்குறத நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதே துர்லபமாக இருக்குது அதனால் உங்களுக்குள்ள மனவேற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நிதானத்துடன் செயல்படுவது அவசியமான ஒன்று குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதுவும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பாகியஸ்தானத்து அதிபதியான குரு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து இதனால் குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குரு குடும்ப கௌரவமே உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்த அரசு பதவியில் இருக்கிற நபர் உங்களுக்கு உங்களுக்காக பேசுவார் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார் இதனால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீட்டை காலி பண்ணணுமா இல்லை வீட்டை மாற்றணுமா இல்லை வேறு வீட்டுக்கு போகணுமா இல்லை சொந்த வீடுக்கு இப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு சாவி இப்போ கிடைக்குமா அப்படி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல செய்திகள் வந்து மன நிறைவை தரக்கூடிய ஒரு செய்தியாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு விஷயம்னா வியாபாரிகளுக்கு அரசாங்க பதவியில் இருக்கிற நபர்களால் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்றனால் அனாவசியமான அலைச்சல் மட்டும் இல்லை உடம்பில் ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாதாந்தர் பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் அஜீர்ண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்லது சதைப்பிடிப்பு போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் குழந்தைகளால் மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயத்தில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சில ரகசிய ஆசைகள்லாம் பூர்த்தி வாய்ப்பு இருக்குது வியாபார நிமித்தமான விஷயங்களில் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் அறிவுத்திற அறிவுத்திறமை உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போவது அவசியமான ஒன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் அதிகாரத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பீங்க குறிப்பாக உங்க குழந்தைகள்கிட்ட அதிகாரத்தை காமிப்பீங்க வாழ்க்கை துணையிட்ட அதிகாரத்தை காமிப்பீங்க ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க அந்த அதிகார வார்த்தைகளை குறைப்பது நல்லது அதே சமயம் குடும்பத்தில் சில தேவையற்ற விஷயங்கள் இருக்கு அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பதவி இதுலேயே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டை கவனிக்கலைங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கு அதனால அவர்களின் சங்கடத்தை போக்கும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பண விவகாரங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது பட் இருந்தாலும் தேவையான அளவுக்கு பண வருமானம் இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வியே இப்போ தேவையான அளவுக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனையே அதனால உங்களுக்கு சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாளாக இருக்கும் ராசி இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்பிட்வீன் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் இழந்த வேலை இழந்த பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் இருக்கிறதால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதுவும் நான்காம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகளில் வெற்றி ஏற்படும் மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு அனு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் அனைத்து விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள்ல இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உள்ளூருக்குள்ளேயே நீங்கள் லோக்கல்லேயே சுற்றுறீங்க உங்கள் ஊருக்குள்ளேயே சுற்றுறீங்கன்னா பிரச்சனை இல்லை வேலை சம்மந்தமாக அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு இன்றைக்கி பெரிய மாற்றங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் மனசளவில் நீங்கள் மனோ மனோதிடமத்துடன் செயல்பட்டு காரியவற்றை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நீங்க நீங்கள் சாதகமாக செயல்பட்டாலும் உங்கள் மனசளவில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது எது நடந்தாலும் நடக்கட்டும் என் கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விரக்தி எண்ணத்தோடு பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை சமயோஜித புத்தியும் சமயோஜித வார்த்தைகளை கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒன்றா உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாகும் இல்லாட்டி உங்களுக்கு குளிர் ஜுரம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீடு தொடர்பான விஷயமோ இல்லை பூமி தொடர்பான விஷயமோ உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சாதகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முறையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற சிறப்பான நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது கூடு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க காரிய வெற்றியை சந்திப்பார்கள் அதே சமயம் வழக்கறிஞர்கள் அரசு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அரசுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி எடுப்பு ஏற்படும் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா சனி உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார் அதாவது பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒம்பது ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் பணவரவு ஏற்படுறதுனால வீட்டில் வச்ச அடகு அடமானத்தில் வச்சிருக்கிற நகையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு தேவையான தங்க நகைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இது வரைக்கும் கடந்த ஒரு ஆறு மாதமே உங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் வீட்டிலையும் சப்போர்ட் இல்லை வெளியிலேயும் சப்போர்ட் இல்லை வீட் வெளியில் போனால் எல்லாரும் உங்களை ஏறி மிதிக்கிறாங்களேன்ற ஒரு மன வீட்டுக்கு வந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இல்லையே புருஷனாக எந்த மரியாதையும் இல்லையே தம்பியாக எந்த மரியாதையும் இல்லையே அண்ணனா எந்த மரியாதையும் இல்லையே அப்பாவாக எந்த மரியாதையும் இல்லையன்ட்டு உங்களுக்கு மன உளைச்சல் இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த மன உளைச்சலை போக்கும் விதமான மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களை மரியாதையாக எல்லாரும் நடத்துவாங்க மரியாதையாக பேசுவாங்க இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைத்து குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படும் அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதாவது குழந்தைங்க அவங்களுடைய தேவைக்காக அப்பா கிட்ட வந்து அப்பா இதை கொடு அதை கொடுன்னு கொஞ்சி கொஞ்சி பேசி காரியத்தை சாதித்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால அதையும் செஞ்சு கொடுத்து மன நிறைவை பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது இனிமையான வார்த்தைகளை பேசி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளும் உங்களிடம் சரணடைக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வண்டி வாகனம் அல்லது வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிதானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய அலுவல் ரீதியான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் புதுசாக கம்பெனிக்கு ட்ரை பண்ற வேலைக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அந்த ட்ரை பண்ணுற விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் மட்டுமே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள் வாக்குச்சாதத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை திடீர் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சற்று கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளிடம் கடினமான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபார விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட சற்று மன வருத்தப்படும் படியாக பேசி அவர்களின் சஞ்சலத்தை ஏறு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறை நண்ப நண்பர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விருச்சிக ராசி குடும்ப குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது வீட்டு பராமரிப்பு செலவோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக உறவர்கள் வந்திருப்பாங்க அவர்கள் வந்ததுனால உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் வாலண்டரியாக போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு யாருக்கும் போய் செஞ்சிடா வே ஹெல்ப் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கும் நான்கு விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் பண வருமானம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பண வருமானம் மீடியா தொழில் சார்ந்த பண வருமானம் இப்படி மெடிக்கல் சார்ந்த பண வருமானம் மெடிசின் சார்ந்த பண வருமானம் இப்படி எல்லா விதத்திலும் பண வருமானம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளே உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக தொழில் மந்தத்தன்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு தொழில் சுய தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி தன வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் வாக்கு சாதனம் அதிகரிக்கிறதுனால வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளற்ற சூழ்நிலையை அமைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீடியா தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் மீண்டும் உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாங்க உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வார்த்தை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் பேசுறது அத்தனையும் சந்தோஷமாக மாறும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பீங்க இதனால குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறது உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களாக வேண்டாம்னு சொன்னால் கூட அவங்க உங்களை உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களை விட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தி அதனால் வந்த சங்கடங்களை அனுபவித்தவர்கள் உங்களை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த சங்கடங்களை போக்கும் விதமாக அந்த சங்கடங்களை களையும் விதமான முயற்சிகளில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் முயற்சிக்கு தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி ராசியில் நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை எல்லா நண்பர்களும் எல்லா உறவினர்களும் உங்களை காரணமாக வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மீது அன்பு பாராட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலர் வயசாகிடுத்து சார் நாங்கள் எப்படி சார் போகிறது எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகிடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயசாக எடுத்து அறுபது வயசாகிடுத்துனா கூட வேலைக்கும் சம்பாத்தியத்துக்கும் உங்களுடைய வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது எண்பது வயசில் கூட நீங்கள் ஃபாரின் போய்ட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இளம் வயது ஐம்பது வயதுங்கிறது ஐம்பது அறுபது வயதுங்கிறது இளம் வயது தான் அதனால தைரியமா இருங்க அதே சமயம் இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய கலை சார்ந்த ஆர்வத்தை தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய மதிப்பு உயர்தல் புதிய பொறுப்புகள் கூடுதல் உங்களை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டைரக்டர் லெவலில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உங்களை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க உங்கள் உங்களை வச்சு தான் எல்லோரும் ஏதாவது ஒரு டாபிக் பேசுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு அனைவருக்குமே அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதுவும் குறிப்பாக கடல் கடந்து போகணும்னு ஆசை இல்லை ஃபாரின்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இல்லை ஃபாரின் தொடர்பான பொருட்களை வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூட ரகசியமாக முடித்து வைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வீட்டுக்கு தெரியாமல் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ரகசிய ஆசைகளை செயல்படுத்தும் பொழுது சில தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியான சனி மூன்றாம் இடத்துல வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனுக்கு விரைய சுக்கிரனுக்கு பார்வையை கொடுக்கறதுனால குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் நட்சத் உங்கள் ராசியில் உங்கள் முந்தின நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் இன்றைக்கி சந்தோஷத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சில சமயம் செலவுலேயே சந்தோஷப்படுவீங்க இதை நான் பழந் பழைய விஷயங்களை நினச்சி இப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் நம்ம இருக்கலான்ட்டு கற்பனையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாகவும் சரி தந்தை வழியிலும் சரி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த நட்சத்திரம் அதாவது உத்ராடம் மட்டும் இல்லைங்க மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்று திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இஃப் ஆர் இஃப் யூஆர் இன் தி மேரிட்டல் ஏஜ் மகர ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏதாவது ஒரு விஷயத்துல செலவுகள் இருக்கும் ஆனால் எல்லாமே சுபச்செலவு ஆரோக்கியத்துல சுபச்செலவு தாயாருக்காக சுபச்செலவு வண்டி வாகனம் வாங்குறதுக்காக சுப செலவு வீடு மனை வாங்குவதற்காக சுபச்செலவு உங்களுடைய எதிரிகளின் கடனை அடைப்பதற்குண்டான செலவு இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்கும் கையிருப்பு கரையணும் ஆனா எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை தரும் சார் வந்திருக்கிறதே கொஞ்சம் தான் பணம் அதையும் எப்படி சார் நான் கடன் அடைக்கிறதுன்னா கடன் அடைச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் இரண்டாம் இடத்து சனி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கும் ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்களின் வியாபாரத்தில் எதிர்களின் தொழிலில் உங்களுடைய முயற்சி அனுகூல வெற்றியை ஏற்படுத்தும் எதிரிகளுடைய கோட்டையிலே போயிட்டு நீங்கள் வெற்றி கொடி நாட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக உங்களுக்கு தொ தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர் எதிர்பாலினத்தவராக இருந்தால் குறிப்பாக அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை செட்டில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்த பணத்தை அத்தனையும் அவர்கிட்ட செட்டில் பண்ணிடுவீங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுலையும் இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய இந்த செலவு உங்கள் வீட்டில் இருக்கிறவருக்கு உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ மன ஒத்து போகிறாரா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஏன்னா அவருக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறது தான் ஒரு சஞ்சலமான விஷயம் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காராங்கிறது ஒரு விஷயம் மற்றபடி இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வீண் வார்த்தை வரையங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபச்செலவுகள் ஏற்படுகின்ற சு சுமாரான நாள் எல்லா விதத்திலும் உங்களுடைய உறவினர்களின் வருகை காரணமாக சுபச்செலவுகள் ஏற்படும் எல்லாருமே தூரம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க ஒன்று விட்ட ரெண்டு விட்ட ச சொந்தம்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையனுடைய ஒன்னூட்ட அத்தை பையன் இப்படியெல்லாம் உறவு ஏதாவது இருந்ததுன்னா எல்லாம் கூட உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் அதே சமயம் தந்தை வழி உறவினர்கள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது அதனால் அவர்கள் விஷயத்தில் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நல்லது அவங்க அவங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுகிறீர்கள் உடம்பில் அசதி இருந்ததுன்னா அந்த அசதிக்கு உண்டான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இங்கேருந்து அமெரிக்காக்கோ இல்லை ரஷ்யாக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நான் சொல்கிற கண்ட்ரி முக்கியம் கிடையாது இதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கும்பராசி அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவமானங்கள் இது நாள் வரை உங்களை அவமானப்படுத்தினவங்கள்லாம் உங்களுடைய நன்மையை உணர்ந்து கொண்டு உங்கள் திறப்பு நியாயத்தை உணர்ந்து கொண்டு உங்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளிலிருந்து வந்த மந்தத்தன்மை குதர்க்க எண்ணங்கள்லாம் விலகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏ ஏழரை சனியில் நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கோருது அதுவும் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருந்து கொண்டு உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்களை இருந்தாங்க அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த நபர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த நபரே உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மேன்மைகள் ஏற்படும் துறை சார்ந்த மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் அரசாங்க உதவியை நாடுவதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பங்காளிகள் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்ஃபேக்ட் உங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நண்பர் எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இதுவரைக்கும் நடக்காத விஷயம் இனிமேலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நடக்காத விஷயத்தை இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் இன்ஃபேக்ட் வழக்கு ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னா அந்த வழக்குலேருந்து உங்களை பிரிப்பதற்கோ உங்களை விடுவிப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு உண்டான சாட்சியங்களோ தடயங்களோ எதிரிகளுக்கு இல்லாத காரணத்தினால உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் விலகி விலக்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே செல்வாக்க நீங்கள் வேறு விஷயத்தில் சில சமயம் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது தேவையில்லாத சில வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி குரு மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட சரணடைந்து உங்களை பேசி உங்களை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்பார்கள் அதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகலாமே தவிர ரொம்ப இறங்கி போகக்கூடாது அதனால் நீங்கள் நீங்கள் செய்யாத தப்புக்கு தப்பு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறது நல்லது செஞ்ச தப்புக்கு பதில் சொல் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி நீங்களும் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மீண்டும் பிரிந்த குடு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அந்த தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும் இழந்த நட்பை மீண்டும் புதுப்பிப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நண்பனையோ நல்ல நம்பியையோ இழப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை விட்டு கொடுக்காதீங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரு நல்ல நண்பனை இழப்பதுங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு கையை இழக்கிற மாதிரி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க தவறான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் என்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி தசம தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கைக்கு இரண்டாம் இடத்து குருவின் பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை சமயோஜித வார்த்தைகளை கொண்டு பேசி உண்மையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் எட்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏழாம் அதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுடைய அறிவுப்பூர்வமான வார்த்தைகளை கொண்டு நியாயமான வார்த்தைகளை கொண்டு உண்மையான வார்த்தைகளைக் கொண்டு அவர்களின் செயல்பாடுகளை தவிர தவிர்ப்பதற்கும் தவிடுபொடி ஆக்குவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த பதவி மீண்டும் பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டாலும் அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக உங்களை ஏமாத்திட்டு இருந்த நபர் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் இதோ தரோம் அதோ தரேன்ட்டு இருக்கிற நபர் இன்னைக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் என்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது குழந்தைகள் அடைவார்கள் வியாபாரம் செழிப்படையும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா செலவு இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேமிப்புகளை எடுப்பதற்கும் கரைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சந்தோஷ செலவுகள் மன நிம்மதியை தரும் ஆனால் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வருங்கால ஏழரை சனி பாதிப்பு உங்களுக்கு பெருசாக சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இப்பொழுதுலேருந்து சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது உங்களுடைய வியாபார வளர்ச்சி சந்தி சந்தோஷத்தின் காரணமாக இன்று அடுத்தவர்களுக்கு சந்தோஷமாக தாராளமாக பண பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்க தாராளமாக பணத்தை கொடுப்பீங்க இதனால உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் ச விரையஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன சஞ்சலம் ஏற்படும் எதை பத்தினா உங்களுடைய குடும்பத்தை பத்தி பண வருமானத்தை பத்தி வாங்கின கடனை பத்தி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களை பற்றி இப்படி எல்லாமே சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தந்தை மகன் உறவில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் எல்லாமே உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது தசமஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி குரு இரண்டாம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க மெடிக்கலில் பேசக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூமி லாபம் ஏற்படும் இழந்த செல்வாக்கை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சொந்த வீட்டுக்கு குடியேறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதியான புதன் ராசியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் குருவின் பார்வையில் குடும்பம் செழிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் தனலாபம் அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்